ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சிவாஜி மகாராஜ் ஜெயந்தியை முன்னிட்டு இந்த மாதிரியான ஏ இமேஜஸ், சும்மா கெத்தான குதிரையில சிவாஜி இருக்கிற மாதிரியும், அதுக்கு பக்கத்துல ஒரு கியூட்டான பாய் இருக்கிற மாதிரியும் எப்படி ஒரு இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த பாயோட ஃபேஸ்ல நம்ம ஃபேஸ் எப்படி ஸ்வாப் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. சோ இதுக்கு முதல்ல நம்ம கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அபிஷியலான மைக்ரோசாஃப்ட் அபிஷியல் சைட்டுக்கு உள்ளால போய் அதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. ஜிமெயில் எப்படி பண்ணணும், மைக்ரோசாஃப்ட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் முதல்ல எப்படி இருக்கும். சோ இந்த ஒயிட் கலர் காலம் அந்த பாக்ஸ்ல தான் நமக்கு என்ன மாதிரி இமேஜஸ் வேணுமோ அதோட கமெண்ட் நம்ம கொடுக்க போறோம். சோ அந்த கமெண்ட் அப்படி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த கமெண்ட் எங்க போய் எடுக்கணும் அப்படின்றது நான் கடைசியில் சொல்லி தரேன். சோ இந்த கமெண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எழுதிருக்கும். சோ அந்த பாய் ஒரு சஃப்ரான் கலர்ல வந்து டிஷர்ட் போட்டுருப்பாங்க. அந்த டிஷர்ட்ல என்ன நேம் எழுதிருக்கணும் அப்படின்றது போட்டுக்கும். நான் இதுல சஞ்சய் அப்படின்றது போட்டுக்கேன். உங்களுக்கு என்ன நேம் அதுல எழுதணுமோ உங்க நேம் கூட நீங்க இதுல போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் சோ இதுல கீழே கிரியேட் இருக்கும், கிரியேட் நம்ம கொடுத்துட்டா போதும். நமக்கு தேவையான இமேஜஸ் நம்ம ஜெனரேட் ஆகும். ராகுல் அப்படின்ற நேம்ல ஒரு பையன் சத்ரபதி சிவாஜி பக்கத்துல இருக்கிற மாதிரி அழகான முறையில் இமேஜஸ் கிரியேட் ஆகி வந்திருக்கு. சோ இதுல எந்த இமேஜ் நமக்கு தேவையோ அந்த இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணி இந்த 3D கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பையனோட டிஷர்ட் வந்து நம்ம வந்து மாத்தி பேரையும் வந்து மாத்தி பாத்துக்கலாம். சோ நம்ம வந்து சஃப்ரோன் நம்பர் பதிலாட்டு எல்லோ அப்படின்ற கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ராகுல் அப்படின்ற நேம் பதிலாட்டு ராஜா அப்படின்னு வந்து போட்டு பாத்துக்கலாம். சோ இதுல அப்புறம் கிரியேட் நம்ம கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல நமக்கு ராஜா அப்படின்ற நேம் அவங்க டிஷர்ட்ல பதிஞ்சிருக்கிற மாதிரி பிரிண்டா இருக்கிற மாதிரி அழகான இமேஜஸ் சத்ரபதி சிவாஜி கூட இருக்கிற மாதிரி நமக்கு இமேஜஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பட்ட இமேஜஸ் கிரியேட் பண்ணி நம்ம ஃபேஸ் கூட மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கிரியேட் பண்ண ஒரு இமேஜஸ்ல ஒன்னு. சோ இந்த இமேஜ்ல நம்மளுடைய ஃபேஸ் அட்டாச் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்றது இப்ப பார்த்தோம். சோ இது வந்து என்னுடைய ஃபேஸ். சோ இது மாதிரி நம்மளுடைய கிரியேட் பண்ற எந்த ஒரு இமேஜஸ்ல நம்ம ஃபேஸ் வந்து அட்டாச் பண்றது எப்படி அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை பார்த்து நீங்க தேவையான இமேஜஸ்ல நீங்க வந்து ஃபேஸ் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கமெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோ யூடியூப்ல பாத்துட்டு இருந்தா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட் கமெண்ட் காப்பி பண்ண உடைய வெப்சைட் லிங்க் இருக்கும், அதுல நீங்க காப்பி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்க ஃபேஸ்புக்ல பாத்துட்டு இருந்தா குரோம் ஓபன் பண்ணி tnshorts.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ளால போயிருங்க. அதுல மேல சர்ச் பாக்ஸ்ல சிவாஜி ஜெயந்தி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்டுக்கு உள்ளால போயிருங்க. உள்ளால போய் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது கமெண்ட் காப்பி பண்ணக்கூடிய இடம் இருக்கும். சோ அதுல ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது ப்ராம்ப்ட் அப்படின்ற இடத்துல கீழே இங்கிலீஷ்ல எழுதிருக்கும். இந்த ப்ராம்ப்ட் தான் காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு கோ டு பிங் ஏஏ அப்படின்ற அந்த பட்டன் அந்த மாதிரி தட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா காப்பியை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜர்ல ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆயிடும். இதுல இருந்து நீங்க கிரியேட் பண்ணி இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா டெஃபினட்டா அந்த வீடியோ கூட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். பாய்.